ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூசிங் ப்ராக்ரஷன் ரேஷியோ பை வேல்யூ வச்சு எப்படி ஒரு கியர் பாக்ஸோட டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸை ஐடென்டிஃபை பண்ணலாம் பை யூசிங் த டிசைன் டேட்டா புக் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ப்ராக்ரஷன் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னா, ப்ராக்ரஷன் ரேஷியோ வந்து பை அப்படின்னு டினோட் பண்ணுவோம். கியர் பாக்ஸ்னா ஒரு ஸ்பீட்லேருந்து அடுத்த ஸ்பீடு வந்து ஒரு பர்டிகுலர் ஃபேக்டரை வச்சு தான் என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அந்த ஸ்டெப் தான் என்ன அப்படின்னா ப்ராக்ரஷன் ரேஷியோ. இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, பை இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் தி கியர் பாக்ஸ் டிவைடட் பை மினிமம் ஸ்பீட் ஆஃப் தி கியர் பாக்ஸ் பவர் ஆஃப் 1/r-1. இதில் ஆறுங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்பீட்ஸ், எவ்வளோ ஸ்பீட் கியர் பாக்ஸ் நீங்கள் வந்து டிசைன் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து ஆர் வேல்யூ. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அப்படின்னா 6, 12 ஸ்பீட் கியர் பாக்ஸ்னா 12, 9 ஸ்பீட் கியர் பாக்ஸ் 9. ஸோ எவ்வளோ ஸ்பீட்ஸ் அவுட் புட்டாக எடுக்கிறீங்களோ அதுதான் என்ன அப்படின்னா உங்களோட ஆர் வேல்யூ. இந்த பை வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா டிசைன் டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.20 நாலு ஸ்டாண்டர்ட் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பை இஸ் ஈக்குவல் டு 1.6, இதை வந்து R5 சீரியஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் பை இஸ் ஈக்குவல் டு 1.25, இதை வந்து R10 சீரியஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் பை இஸ் ஈக்குவல் டு 1.12, ஸோ இதை வந்து R20 சீரியஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சிமிலர்லி பை இஸ் ஈக்குவல் டு 1.06, இதை R40 அப்படிங்கிற சீரியஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த நாலு ஸ்டாண்டர்ட் வேல்யூ தான் என்ன அப்படின்னா, வி கேன் டைரக்ட்லி டேக் த ஸ்பீட்ஸ். இந்த ஒவ்வொரு சீரியஸ் கீழேயும் டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்பீட்ஸ் எடுத்துருக்கலாம். ஸோ நம்ம எப்படி இந்த ப்ராக்ரஷன் டிவைஸை யூஸ் பண்ணி ஸ்பீட் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத வச்சு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸில் வச்சு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, டிசைன் ஃபார் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், அதில் ப்ராக்ரஷன் ரேஷியோ வேல்யூ, அதாவது 6 ஸ்பீட் கியர் பாக்ஸில் உங்களுக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மேக்ஸிமம் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 315 RPM அண்ட் மினிமம் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 100 RPM. அப்படின்னா ப்ராக்ரஷன் ரேஷியோ மேக்ஸிமம் பை மினிமம் பவர் ஆஃப் 1/r-1, மேக்ஸிமம்க்கு என்ன பண்ணோம் அப்படின்னா 315 RPM சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, மினிமம்க்கு 100 RPM. நம்பர் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் கியர் பாக்ஸ் என்ன அப்படின்னா 6, ஸோ 6 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு எவ்வளோ ப்ராக்ரஷன் ரேஷியோ வருது அப்படின்னா 1.25, அதுதான் வந்து என்ன அப்படின்னா என்னோட ப்ராக்ரஷன் ரேஷியோ. அதாவது உங்களோட பை வேல்யூ டைரக்டாக ஸ்டாண்டர்ட் வேல்யூ கிடைச்சிருச்சு அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் வேல்யூ இதெல்லாம் இருக்கு அப்படின்னா 1.06, 1.25, 1.12, 1.06. ஸோ 1.25ங்கிறது ஒன் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஸோ உங்களுக்கு டைரக்டாக ஸ்டாண்டர்ட் வேல்யூ உங்களோட ப்ராக்ரஷன் ரேஷியோ கிடைச்சிருச்சு அப்படின்னா, வி கேன் டைரக்ட்லி டேக் த ஸ்பீட்ஸ் ஃப்ரம் தி பர்டிகுலர் காலம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து பேஜ் நம்பர் 7.20 உள்ள டேபிள் காலம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா R5 சீரியஸ், R10 சீரியஸ், தென் R20 சீரியஸ், R40 சீரியஸ். ஸோ ஒவ்வொரு சீரியஸையும் பார்த்தீங்க அப்படின்னா R5 சீரியஸில் பை இஸ் ஈக்குவல் டு 1.6, R10ல பை இஸ் ஈக்குவல் டு 1.25, R20ல பை இஸ் ஈக்குவல் டு 1.12, R40ல பை இஸ் ஈக்குவல் டு 1.06. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டாக வந்து நம்ம ஸ்பீடை எடுத்துக்கலாம். ஸோ 6 ஸ்பீட் கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 6 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து கிடைக்கும். 6 டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் ஸ்பீட் நம்பர் 1 மினிமம் ஸ்பீட் தான். மினிமம் ஸ்பீட் நமக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100 RPM கொடுத்துருக்காங்க. ஸோ 100 RPM வந்து N1 எடுத்துக்கணும். ஸோ N1 என்ன அப்படின்னா 100 RPM. ரிமைனிங் N2, N3, N4, N5, N6 எல்லாமே அடுத்தடுத்த ஸ்பீடு, அது நம்ம எதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா அந்த டேபிள் கலந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு பை வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 1.25 கிடைச்சிருக்கு. 1.25ங்கிறது R10 சீரியஸில் இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் காலம்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்பீட்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 100 RPM, 100 எங்கே இருக்குன்னு பாருங்க. இல்லை உள்ள டெசிமலை வந்து கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ 100 அதுதான் வந்து 100 அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா 125, நெக்ஸ்ட் 160, 200, 250, 315. ஸோ இதில் வந்து 1.25, 1.0, 1.6 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வி நீட் நாட் டு கன்சிடர் த டெசிமல். ஒவ்வொரு தடவை நீங்கள் இந்த காலம் ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான டெசிமல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஸ்பீட் வந்து ஹண்ட்ரட்ஸில் இருக்குது. ஸோ நான் இதில் உள்ள நம்பர்ஸை ஹண்ட்ரட்ஸில் எடுத்துக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா 1.00 இருக்கும், பட் என்னோட மினிமம் ஸ்பீட் 100 அப்படிங்கிறதுனால 100 சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 1.25, அதை எப்படி சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா 125, தென் 160, தென் 200,
215 315. ஸோ இந்த மாதிரி ஆறு ஸ்பீட்ஸையும் டெசிமல் கன்சிடர் பண்ணாம எனக்கு எதுல தேவையோ, எனக்கு ஸ்பீட் வந்து டென்ஸ்ல இருந்ததுன்னா டென்ஸ்ல எடுத்துப்பேன், ஹண்ட்ரட்ஸ்ல இருந்தா ஹண்ட்ரட்ஸ்ல எடுத்துப்பேன், இதே வந்து எனக்கு ஸ்பீட்ஸ் வந்து தௌசண்ட்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா தௌசண்ட்ஸ்ல தௌசண்ட் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எடுத்துப்பேன். ஸோ பேஸ்ட் ஆன் தி அவர் ரெக்குயர்மெண்ட் வி கேன் சூஸ் தி ஸ்பீட் 125 160 200 250 தென் 315. இந்த மாதிரி ஆறு ஸ்பீடை வந்து நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டைரெக்டாக எடுத்துக்கலாம். வென் ஐ அப்டைன் தி ஸ்டாண்டர்ட் பை வேல்யூ, எனக்கு ஸ்டாண்டர்ட் பை பை வேல்யூ கிடைச்சது அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம் டைரெக்டாக என்னோட டேபிள் காலம்லேருந்து, இப்போ சப்போஸ் எனக்கு 1.25 கிடைக்காம எனக்கு வந்து 1.12 கிடைச்சதுன்னு வச்சுக்கலாம். 1.12 கிடைச்சது அப்படின்னா 1.12 இங்கே இருக்கு, 1.12 ஃபர்ஸ்ட் 100 தென் 112 125 140 160 180 இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கார் வந்து நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்பீடை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். ரெண்டாவது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வென் ஐ டோன்ட் கெட் தி ஸ்டாண்டர்ட் வேல்யூ, எனக்கு ஸ்டாண்டர்ட் வேல்யூ கிடைக்கல ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை நான் வந்து மல்டிபிளிகேஷன் படி அச்சீவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கிடைச்ச வேல்யூஸ்லாம் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு மூணு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன், பை வந்து 1.40 இது கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட் கிடையாது, ரெண்டாவது பை இஸ் ஈக்குவல் டு 1.57 இதுவும் ஸ்டாண்டர்ட் வேல்யூ கிடையாது, பை இஸ் ஈக்குவல் டு 1.19 இதுவும் ஸ்டாண்டர்ட் வேல்யூ கிடையாது. இந்த மூணுமே ஸ்டாண்டர்ட் வேல்யூ கிடையாது, ஆனால் இந்த மூணு வேல்யூவை நான் எப்படி அச்சீவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணி அச்சீவ் பண்ணிக்கலாம். இப்போ 1.12 சரிங்களா, இப்போ 1.12 எடுத்துக்கலாம், அது ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ. 1.12 இன்ட்டு 1.12 என்ன வரும் அப்படின்னா 1.25 வரும், இன்ட்டு அகைன் ஒரு 1.12 போட்ட அப்புறம் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1.40 கிடைச்சது. ஸோ இந்த மாதிரி எனக்கு கால்குலேட் பண்ண பை வேல்யூவை ஸ்டாண்டர்ட் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி என்னால் எடுக்க முடியும் அப்படிங்கிறது செகண்ட் எக்ஸாம்பிள். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா 1.57 1.27 1.25 மல்டிப்ளை பண்ண அப்படின்னா எனக்கு 1.5625 கிடைக்குது. அப்படி இல்லாமல் 1.12 நான் 4 டைம்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 1.573 கிடைக்குது, கிட்டத்தட்ட என்னோட ஆன்சர் 1.57 க்ளோஸாக கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு அவைலபிளாக இருக்க ஸ்டாண்டர்ட் வேல்யூ 1.6 1.25 1.12 1.06 இந்த நாலு தான் ஸ்டாண்டர்ட் வேல்யூ. இந்த நாலு ஸ்டாண்டர்ட் வேல்யூவை அதுங்களுக்குள்ளேயே மல்டிப்ளை பண்ணும்போது இப்போ 1.06 அப்படின்னா 1.06 கூட தான் திரும்ப திரும்ப மல்டிப்ளை பண்ணிட்டே போகணும், மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதாவது இதே மாதிரி 1.12 இன்ட்டு 1.06 அப்படின்னு போகக்கூடாது, இது தப்பு. 1.12 அப்படின்னா 1.12 தான் வந்து நம்பர் ஆஃப் டைம் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ மிக்ஸ் பண்ணக்கூடாது, சேம் ஸ்டாண்டர்ட் வேல்யூவை அகைன் அகைன் மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எனக்கு கிடைச்ச வேல்யூ அச்சீவ் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1.19 1.19 வந்து 1.06 இன்ட்டு 1.06 இன்ட்டு 1.06 த்ரீ டைம் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா எனக்கு 1.191 கிடைச்சது சரிங்களா. இது வந்து நியரஸ்ட் டு 1.19. இந்த மாதிரி பை வேல்யூ ஸ்டாண்டர்டாக கிடைக்காது, பட் என்ன பண்ணிக்கலாம் ஸ்டாண்டர்ட் வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணி அந்த வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இருந்தால் எப்படி நான் ஸ்பீட் ஐடென்டிஃபை பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஹியர் எக்ஸாம்பிள் நம்பர் 2, 9 speed gearbox. 9 speed gearbox மேக்ஸிமம் ஸ்பீட் 900 RPM அண்ட் மினிமம் ஸ்பீட் 500 RPM. ஸோ ப்ராக்ரஷன் ரேஷியோ பை இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஸ்பீட் பை மினிமம் ஸ்பீட் பவர் ஆஃப் 1/R-1. ஸோ மேக்ஸிமம் ஸ்பீட் 900 RPM, மினிமம் ஸ்பீட் 56 RPM, நம்பர் ஆஃப் ஸ்பீட்ஸ் இன் த கியர் பாக்ஸ் 9 speeds. ஸோ சால்வ் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1.41 கிடைக்குது. 1.41ங்கிறது 1.12 த்ரீ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். ஸோ நீங்கள் இனிஷியலாக ப்ரிப்பேர் பண்ணும்போதே 1.12 டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் சிக்ஸ் டைம்ஸ் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் என்னென்ன ஆன்சர் வருதுங்கிறத படித்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு பை வேல்யூ அது கிடைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகப்படுத்திக்கலாம், ஓகே இத்தனை டைம் இதை மல்டிப்ளை பண்ண அப்படின்னா அந்த வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ மேஜராக நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா 1.41 நான் எப்படி அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1.12 த்ரீ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறது மூலமாக என்ன பண்ணியிருக்கேன் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் அந்த 1.12 சீரியஸில் போய் நான் ஸ்பீட் எடுத்துக்கலாம் சரிங்களா. இதான் வந்து 1.12 சீரியஸ். 1.12 சீரியஸில் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் காலம்லேருந்து நான் ஸ்பீட் எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணியிருக்கேனோ
அத்தனை ஸ்பீடை விடணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1.12 நான் எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா 3 times மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 3 speeds ஸ்கிப் பண்ணிகிட்டே போகணும். அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் மினிமம் ஸ்பீட் என்ன அப்படின்னா 56 RPM. ஸோ N1 என்ன அப்படின்னா 56 RPM. 56 அந்த டேபிளில் இருக்கான்னு பாருங்கள். 56 5.6 இருக்கு. ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா 56. ஸோ அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ நான் 3 தடவை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா 3வது ஸ்பீட் தான் சூஸ் பண்ணணும். 1, 2, 3. ஸோ 3வது ஸ்பீடு என்ன பண்ணணும் சூஸ் பண்ணணும். இதுதான் வந்து செகண்ட் ஸ்பீடு சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 56 RPM. 2வது ஸ்பீடு என்ன அப்படின்னா நான் என்ன பண்ணுவோம் 2வது ஸ்பீடுக்கு நான் எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணியிருக்கணும் அத்தனாவது ஸ்பீடு எடுக்கணும். இப்போ 3 தடவை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1, 2, 3 ஸ்பீடை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ 80 RPM. இப்போ எனக்கு டென்ஸில் இருக்கிறதுனால நான் டென்ஸில் எடுத்துக்கிறேன். இதே 100ஸ்லேருந்தா 100ஸில் எடுத்துப்பேன் சரிங்களா. நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு 3வது ஸ்பீடு 1, 2, 3 1, 1, 2. ஸோ ஏன் அந்த 10 வந்து 2 தடவை கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேபிள் காலமில் பார்த்தீங்கன்னா தெரியும் லாஸ்ட் காலமில் என்ன இருக்கும் அப்படின்னா 10 இருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் காலமில் பார்த்தீங்கன்னா என்னதான் இருக்கும் 10 தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவும் லாஸ்ட் ரோவும் என்ன அப்படின்னா சேம் சரிங்களா. நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவை இல்லை. ஸோ லாஸ்ட் ரோவை லீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோவையும் விட்டுறணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோவும் லாஸ்ட் ரோவும் ஒரே நம்பர் தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் ரோவை விட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் ரோவை விட்டுறணும். லாஸ்ட் ரோவை விட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோவை விட்டுறணும் சரிங்களா. ஸோ நான் எப்படின்னு இருக்கேன் அப்படின்னா லாஸ்ட் ரோவை விட்டுருக்கேன் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ரோவையும் சேர்த்தே விட்டுறணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்பீட் என்ன அப்படின்னா 1, 1, 2 RPM. அடுத்து 1, 2 3rd speed. 3rd speed என்ன அப்படின்னா 160 அண்ட் தென் 1, 2 3rd speed 224 1, 2 3rd speed 315. ஸோ என்ன மாதிரி பண்ணியிருக்கேன் 1, 1, 2 160 224 315 தென் அகெயின் 2 ஸ்பீடை விடுறேன் 3வது ஸ்பீடு 450. ஸோ ஆன்சர் அகெயின் 2 ஸ்பீடை விடுறேன் 3வது ஸ்பீடு 630 450 630. அகெயின் 2 ஸ்பீடை விடுறேன் 1, 2 900 வந்துருச்சா. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணும்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா 50s, 80s, 10ஸில் ட்ராவல் பண்ணுறேன். ஒன்ஸ் கிராஸ் ஆகி மறுபடியும் அதே காலமாக ரிட்டன் வரும்போது 100ஸம் ஆகிடுது. இப்போ செகண்ட் டைம் கிராஸ் ஆச்சு அப்படின்னா 1000ஸம் ஆகிடும். 3rd time போகும்போது 10,000 மாறிடும். ஸோ இப்படி தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்பீடு வந்து என்ன பண்ணுறோம் சூஸ் பண்ணுறோம். அகெயின் நான் இதை வந்து நான் ரிப்பீட் பண்ணுறேன் எப்படி பண்ணுறேங்கிறத பாருங்கள். எப்படி நான் வந்து ஸ்பீடை சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத அகெயின் வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிட்டு அகைன் டீச் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பீட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்பீட் வந்து 56 RPM. 56 RPM. ஸோ 112 சீரியஸ் சூஸ் பண்ணிக்கிறோம். 112 சீரியஸ்ல 56 RPM இங்கே இருக்கு. அதான் வந்து என்ன அப்படின்னா ஸ்பீட் நம்பர் 1 சரிங்களா. அடுத்து என்ன பண்ணணும் 3 இதை விடணும். 1, 2, 3வது வந்து 2வது ஸ்பீடு என்ன அப்படின்னா 80 RPM. அடுத்து 2 விடணும். 1, 2 லாஸ்ட் ரோவை விட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோவையும் சேர்த்தே விடணும். ஏன்னா லாஸ்ட் ரோவும் ஃபர்ஸ்ட் ரோவும் ஒரே நம்பர் தான். இது 3வது ஸ்பீடு. 3வது ஸ்பீடு வந்து 112 RPM அண்ட் 1, 2 இது அடுத்தது 160 1, 2 5th speed 224 1, 2 6th speed 315 1, 2 7th speed 450 1, 2 8th speed 630 1, 2 9th speed 900 சரிங்களா. ஸோ 1 time நான் என்ன பண்ணுறேன் அந்த டேபிளில் ட்ராவல் பண்ணும்போது 10ஸில் ட்ராவல் பண்ணுறேன். அகெயின் கீழே முடிச்சுட்டு மறுபடியும் மேலே வரும்போது 100ஸில் ட்ராவல் பண்ணணும் சரிங்களா. தென் எத்தனை தடவை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிருக்கீங்களோ அத்தனாவது ஸ்பீடை சூஸ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பீடு 560 சூஸ் பண்ணிட்டீங்க, 56 சூஸ் பண்ணிட்டீங்க,
அடுத்து என்ன பண்ணணும், ஒன்னு ரெண்டு மூணாவது ஸ்பீடு தான் அடுத்த ஸ்பீடா சூஸ் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது செகண்ட் எக்ஸாம்பிள், வென் வி அப்டைன் தி பை வேல்யூ பை மல்டிப்ளைங் த ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஸ்டாண்டர்ட் வேல்யூவை நம்ம எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம், பை வேல்யூவை அச்சீவ் பண்றோம். இது ரெண்டாவது எக்ஸாம்பிள். மூணாவது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஈவன் தோ வி மல்டிப்ளை தி ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஃபார் சம் பை வேல்யூஸ் வி டோன்ட் அப்டைன் தி ஸ்டாண்டர்ட். நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் வந்து எடுக்கவே முடியாது. ஒன்று டேரக்டா ஸ்டாண்டர்ட் கிடைக்கும், அப்படி இல்லாமல் மல்டிப்ளை பண்ணி ஸ்டாண்டர்ட் கிடைக்கும். இந்த வேல்யூ பாருங்க 1.334, 1.334ங்கிறது எப்படி மல்டிப்ளை பண்ணாலும் கிடைக்காத வேல்யூ. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, என் ஒன் 25 RPM எடுத்துக்கோங்க, N2 is equal to N1 into pi. N3க்கு என்ன அப்படின்னா N2 into pi. N4க்கு N3 into pi. N5க்கு N4 into pi. அதாவது ஒவ்வொரு ஸ்பீடுக்கும் அடுத்த முந்தின ஸ்பீட் என்ன பண்ணுங்க அப்படின்னா பை வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி போடுங்க. ஃபர்ஸ்ட் 25 RPM சம்ல கொடுத்துருப்பாங்க, மினிமம் ஸ்பீட் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அதை விட்டு பை வேல்யூ மல்டிப்ளை பண்ணுங்க, அடுத்த ஸ்பீடு கிடைச்சிடும். அது கூட பை மல்டிப்ளை பண்ணுங்க, அடுத்த ஸ்பீடு அது கூட பை பண்ணுங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டெசிமல்ல கிடைக்கும். அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா. இப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது எனக்கு 12th ஸ்பீடு என்ன வருது அப்படின்னா 630 RPM வருது. பட் எனக்கு மேக்ஸிமம் ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 600 கொடுத்துருக்காங்க. நீங்க எழுதிக்கோங்க, N1 இருந்து N12 வரைக்கும் எழுதிக்கோங்க. N1 வந்து 25 RPM ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு பை வேல்யூவை வந்து மல்டிப்ளை பண்ண N12 கிடைக்குது. N12 எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 630 RPM கிடைக்குது, சரிங்களா. ஸோ ஆக்சுவலாக எனக்கு மேக்ஸிமம் ஸ்பீடே என்னதான் அப்படின்னா 600 RPM தான். ஸோ என்னோட மேக்ஸிமம் ஸ்பீடை விட 12th ஸ்பீடு வந்து இன்க்ரீஸாக கிடைக்குது, அதிகமாக கிடைக்குதோ இல்லை கம்மியாக கிடைக்குதோ, கிடைச்சிது அப்படின்னா வி ஹாவ் டு ஃபைண்ட் தி டீவியேஷன். இது எப்போ அப்படின்னா எப்போனாலும் சரி, நீங்கள் வந்து சப்போஸ் ஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணி இப்போ 900க்கு 900 ஈக்குவலாக கிடச்சிருச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. முதல்ல ஸ்டாண்டர்ட் வேல்யூ தான், 315க்கு 315 ஈக்குவலாக கிடச்சிருச்சு, அப்படி பிரச்சனை கிடையாது. ஸோ மேக்ஸிமம் ஸ்பீடும் லாஸ்ட் ஸ்பீடும் ஈக்குவலாக ஆயிருச்சு அப்படின்னா எந்த டீவியேஷனும் இல்லை. சப்போஸ் மேக்ஸிமம் ஸ்பீடும் லாஸ்ட் ஸ்பீடும் டீவியேஷன் ஆச்சு அப்படின்னா வி ஹவ் டு ஃபைண்ட் தி ஆக்சுவல் டீவியேஷன் அண்ட் அலவுடு டீவியேஷன். ஆக்சுவல் டீவியேஷனுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, அலவு டீவியேஷனுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 10 × π − 1. ஆக்சுவல் டீவியேஷனுக்கு என் மேக்ஸ் ஆக்சுவல் என் மேக்ஸ் இன்ட்டு என் மினிமம் பை என் மேக்ஸ் பர்சன்டேஜில் கல்குலேட் பண்ணணும், சரிங்களா. ஸோ 10 பை வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். எனக்கு பை வேல்யூ என்ன வந்துச்சு அப்படின்னா பை வேல்யூ 1.334. சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா ஆன்சர் வந்து 3.34% பிளஸ் ஆர் மைனஸ். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் 3% அதிகமாக இருந்துக்கலாம், 3% கம்மியாக இருந்துக்கலாம், சரிங்களா. இப்போ எனக்கு 600 to 630 ஆயிருக்கு, இது எத்தனை பர்சன்டேஜ்னு பார்க்கணும். அது பார்க்கறதுக்கு என் மேக்ஸ் ஆக்சுவல், அதாவது எனக்கு ஆக்சுவலாக என்ன ஸ்பீடு கிடச்சிருக்கு 630, பட் எனக்கு சம்மில் என்ன ஸ்பீடு கொடுத்துருக்காங்க 600, மினிமம் ஸ்பீடு சம்மில் கொடுத்துருக்கிறது 25, மேக்ஸிமம் ஸ்பீடு சம்மில் கொடுத்துருக்கிறது 600. இதை பர்சன்டேஜாக கேல்குலேட் பண்ண அப்படின்னா பர்சன்டேஜ் 1.25% வருது. எனக்கு எவ்வளோ அலவுடு, 3.34 வரைக்கும் அலவுடு இருக்குது, எனக்கு 1.25% தான் வந்து என்ன இருக்குது டிவியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி அலவுடு டிவியேஷனுக்கு உள்ள உங்கள் டிவியேஷன் வந்தது அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி வரல அப்படின்னா வி ஹாவ் டு மாடிஃபை தி ரவுண்ட் ஆஃப் வேல்யூ. நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறீங்களா, இப்போ 61.364 ரவுண்ட் ஆஃப் பண்ணி 62 வைக்கிறீங்களா, இந்த ரவுண்ட் ஆஃப் வேல்யூவை ப்ராப்பர் ஸ்டாண்டர்ட் வேல்யூவாக ரவுண்ட் ஆஃப் பண்ணி அதை அச்சீவ் பண்ணிக்கணும், சரிங்களா. இது எப்போ அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்பீடை விட உங்களுக்கு கிடைக்கிற ஸ்பீடு வந்து அதிகமாக கிடைச்சதோ இல்லை கம்மியாக கிடைச்சதோ அப்படின்னா இந்த மாதிரி டீவியேஷன் ஃபைன் பண்ணிட்டு டீவியேஷன் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அந்த டீவியேஷன் அலோவபிள்க்கு உள்ளே வந்தது அப்படின்னா எந்த இஷ்யூ இல்லை. இப்போ 1.334 பாருங்கள், சம்டைம்ஸ் என்ன ஓப்பனா 1.334 வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1.06 ஃபைவ் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 1.06 × 1.06 இது ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 1.338 வருது. கிட்டத்தட்ட 1.338 1.334 அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் வச்சுட்டு டேட்டா எடுக்கிறேன். இப்போ நான் 1.338 கிடைக்காது ஆக்சுவலாக மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா, சரி 1.334 கிடைக்காது, கிடைக்காதுங்கிறதுனால என்ன பண்ணுறீங்க, பை வச்சு மல்டிப்ளை பண்ணி பண்ணுறீங்க. இப்படி பண்ணலாம். சப்போஸ் இன்னொரு சான்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு 1.338 அச்சீவ் பண்ண முடியாது, சரி 1.334 அச்சீவ் பண்ண முடியாது, பட் 1.06 ஃபைவ் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 1.338 கிடைக்குது. ஸோ இது அப்ராக்சிமேட்லி ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சம்மை வந்து டேபிள்லேருந்து எடுக்கணும்னு வச்சுக்கலாம்.
இப்போ 1.06 டேபிள் காலம் தான் எடுக்கணும். 1. தான் 1.06 டேபிள் காலம், அந்த காலம் அதை மட்டும் எடுத்துக்கிறேன். இதோட ஃபர்ஸ்ட் ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சம்ல மினிமம் ஸ்பீட் வந்து 25 ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 900 ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க. 25 எங்க இருக்குன்னு பாருங்க, இதான் 25. நீங்க எத்தனை தடவை அப்ளை பண்ணணும் அப்படின்னா, எத்தனை தடவை அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா 5 தடவை. அப்போ 5வது ஸ்பீடை சூஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ 1 இதான் மொதல் ஸ்பீடு, 1, 2, 3, 4 இதான் 5வது ஸ்பீடு, 33.5 33.5. தென் 1, 2, 3, 4, 5வது 45. 1, 2, 3, 4, 5 60. 1, 2, 3, 4, 5 80. 1, 2, 3, 4 அதாவது லாஸ்ட் ரோ வந்து 4வது வந்திருக்கு, அப்போ ஃபர்ஸ்ட் ரோவையும் சேர்த்தே தூக்கிடணும். இது 5வது 106. 1, 2, 3, 4, 5 140. 1, 2, 3, 4, 5 190. 1, 2, 3, 4, 5 250. 1, 2, 3, 4, 5 335. 1, 2, 3, 4, 5 450. 1, 2, 3, 4, 5 600. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 600 ஆர்பிஎம் வந்துருச்சு உங்களுக்கு. மேக்ஸிமம் என்ன கொடுத்துருக்காங்க, 600 தான் கொடுத்துருக்காங்க. 600 ஆர்பிஎம் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீச் பண்ணிட்டீங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் ஐடென்டிஃபை தி வேரியஸ் ஸ்பீட்ஸ் பை யூசிங் தி ப்ராக்ரஷன் ரேஷியோ. தேங்க்யூ.